தருமபுரியை மையமாக கொண்டு பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதுநிலை விரிவாக்க மையமானது தொடங்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு போதிய வகுப்பறைகள் இல்லை என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே மாவட்ட நிர்வாகமும் இன்றைக்கு அரசு அதியமான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் வகுப்பறைகள் கூடுதலாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருப்பதை விட கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக குறுகிய காலத்திலே இந்த வகுப்பறைகள் எல்லாம் இங்கே சீர் செய்யப்பட்டு முதுநிலை விரிவாக்க மையத்தை மாற்றிடமாக இங்கே தொடங்குகின்ற பட்சத்தில் கூடுதலாக நமக்கு வகுப்பறை கிட்டிய காரணத்தினால் கூடுதலாக மாணவர் சேர்க்கையும் கூடுதலான பாடப்பிரிவும் இங்கு தொடங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொடக்க விழா நிகழ்ச்சியானது தமிழக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் கல்வித்தரம், சிறந்த ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமை வசதிகள் ஆகியவற்றின் உலகத்தரத்திற்கு இணையாக உயர்த்துவதற்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருப்பவரும் பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தின் வகுப்பறைகள் பற்றாக்குறை என கூறியவுடன் துறை ரீதியான உதவிகளை மேற்கொண்டு இப்பள்ளியில் உள்ள வகுப்பறைகளை கண்டறிந்து அதை செம்மைப்படுத்தி இன்று நமக்கு புதிய வகுப்பறைகளாக தன் உத்தரவின் பேரில் இங்கே வகுப்பறைகளை திறந்து வைக்க இசைந்துள்ளவரும் நமது பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தை உலக அளவில் ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாகவும் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தலைசிறந்த பல்கலைக்கழகமாக உயர்த்த தொடர்ந்து முனைப்போடு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எளிமையாக பழகக்கூடியவரும் அன்பாக பழகக்கூடியவருமான மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகம் திரு கே பி அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களின் அழைப்பில் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களின் அழைப்பில் ஏற்று விழாவிற்கு வருகின்றுள்ள அனைத்து துறை அரசு அலுவலர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்களையும் பெற்றோர் சிந்திக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு கல்வி புகட்டு என்பதுதான் அந்த முதுமொழியாகும். அந்த வகையிலே ஒரு சமுதாயத்தின் உயர்வே கல்வியில் இருக்கிறது, அதிலும் உயர்கல்வியில் தான் உள்ளது. தனிநபரின் வாழ்க்கையின் வாசலையும் திறந்து வைக்கிறது என்றது ஒரு கூற்றை மெய்ப்பிக்கும் வகமாக சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டக்கூடிய பல்கலைக்கழகங்களின் பணி மிக இன்றியமையாது என்பதை உணர்ந்து இந்த தருமபுரி மாவட்டத்திலே பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவதற்கு முத்தாய்ப்பாக அதற்கு முன்னதாக இந்த பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தை ஏற்படுத்தி அதற்கு புதிய வகுப்பறைகளுக்கு இன்று திறப்பு விழா கண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் பலத்த கரகோஷத்தை எழுப்பி அவரை சிறப்புரை வழங்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் முகமாக எங்களுடைய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு சுவாமிநாதன் ஐயா அவர்களை உயர்கல்வித்துறை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும்படி மிக தாழ்மை தொடர்ந்து எங்களுடைய பெரியார் பல்கலைக்கழக மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு சிறப்பு செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இந்த பகுதியைச் சார்ந்த பெரியவர்களே மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த இந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு முதுநிலை விரிவாக்க மையமானது நம்முடைய மாவட்டத்திலே தருமபுரியை மையமாக கொண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 முதல் 2016 வரை ஆட்சி செய்கின்ற காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கப்பட்ட காலத்தில் இங்கே எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய மூன்று துறைகளோடு தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக மாணவருடைய சேர்க்கை கூடுதலாக இருந்த காரணத்தினால் தேவைகளை கண்டறிந்து
மேலும் எம்ஏ இங்கிலீஷ், எம்காம் மற்றும் எம்பிஏ ஆகிய துறைகள் 2015 தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே அதற்கு அதிக வரவேற்பு இருந்த காரணத்தினால் அதற்கு அடுத்த கட்டமாக எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி ஆகிய இரண்டு பாடப்பிரிவுகளும் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தொடங்கப்பட்டு இந்த விரிவாக்க மையத்திலே அதிகப்படியான வகுப்பறைகள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தொடங்கப்பட்டு இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணாக்கர்களுடைய மேல்கல்வியை படிப்பதற்கு இது வித்திட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு 8 துறைகளின் வாயிலாக முதுநிலை ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில், அதே போல முனைவர் பட்ட ஆராய்ச்சி பிஹெச்டி, இந்த படிப்புகளை வெகு சீரும் சிறப்புமாக மாணாக்கர்கள் சமுதாயம் பயன்பெறும் வகையிலே அதுவும் சேர்த்து இன்றைக்கு 8 துறைகள் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தற்போது ஏறக்குறைய 20 மேற்பட்ட நிரந்தர பேராசிரியர்களும் அதே நேரத்தில் 15 மணித்துளி தற்காலிக ஆசிரியர்களும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இங்கே மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது நல்ல வரவேற்பு இருக்கிறது. 520 மேற்பட்ட முதுகலை மாணவர்களும் 70 மேற்பட்ட முனைவர் பட்ட பிஹெச்டி ஆராய்ச்சி மாணாக்கர்களும் இங்கே இந்த மையத்திலே பயின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே இந்த மையமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே இருக்கின்ற பட்சத்திலே அங்கு போதுமான வகுப்பறைகள் இல்லாத காரணத்தினால் இங்கே இடமாற்றம் செய்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக மற்ற பிரிவுகளையும் இங்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இங்கே கிட்டத்தட்ட இன்றைய தினமே நாம் இங்கே 18 கிளாஸ் ரூம்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு 6 வகுப்பறைகள், 24 வகுப்பறைகள் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இங்கே மாணவர்களுடைய வசதிக்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு இங்கே அருகாமையிலே பார்க்கின்ற பொழுது மத்திய நூலகமானது அமைந்திருக்கிறது. அந்த மத்திய நூலகத்தின் மூலமாக இந்த மாணவர்களுக்கு அதிகப்படியான அவர்கள் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்களும் அங்கே இருக்கிறது, எம்ஃபில்டு பிஹெச்டி படிக்கின்றவர்களுக்கெல்லாம். ஆகவே அதுவும் மிக அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அங்கே சென்று அதை படிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி, மேலும் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணத்தோடு பாடுபட்டு மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே உயர்கல்வியிலே பல்வேறு சாதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. உயர்கல்வியை அனைவருக்கும் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்பட்டார்கள். அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகின்ற வகையிலே இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு உயர்கல்வியை தருகின்ற வகையிலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு நேற்றைய தினம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு நிகழ்வு சென்னையிலே நடைபெற்றது. நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரை பார்க்கும்பொழுது இந்தியாவிலே ஆள் இல்லாத விமானத்தை தயார் செய்து அதை இயக்குகின்ற நிலையை உருவாக்கி தந்தது முதல் முதலிலே அண்ணா யூனிவர்சிட்டி தான். இன்றைக்கு அதன் மூலமாக நேற்றைய தினம் 8, 9, 10 ஆகிய 3 நாட்களுக்கு அங்கே விமானத்தை ஆளில்லா விமானம் தயார் செய்து அதை இயக்குவதற்கான போட்டியானது நடைபெற்றது. அந்த போட்டியிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்திய அளவிலே இருக்கக்கூடிய 93 கல்லூரிகள் அதில் பங்கேற்றது. 11 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த போட்டியிலே பங்கேற்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 18 கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் அங்கே பரிசுகளை பெற்றார்கள். இதை எதற்கு சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், இன்றைக்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்றது என்றால் அதற்கு முழு காரணமாக இருந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காரணம் என்னவென்றால், 2012 இந்த நிகழ்ச்சியை ஏற்பட செய்வதற்காகவும் அந்த அறிஞர்களை ஊக்குவிக்கதற்காகவும் 20 கோடி வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இப்படி எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் முதன்மையிடத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அம்மா அவர்கள் செயற்பட்டார்கள். இன்றைக்கு அதே போலதான் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகின்ற பொழுது மாணவருடைய சேர்க்கை சதவீதம் இந்திய அளவிலே இருக்கின்றது, தமிழ்நாட்டு அளவிலே இருக்கின்றது, நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். நம்முடைய மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பார்க்கின்ற பொழுது 83% இருந்தது. ஆனால் மத்தியிலே இந்திய அளவிலே பார்க்கின்ற பொழுது 23.6% இருந்தது. தமிழகத்திலே 44.8% இருந்தது. இன்றைய தினம் அதே எம்ஹெச்ஆர்டி கணக்குப்படி 24.5% இந்திய அளவிலே இருந்தாலும் கூட தமிழகத்தில் 44.3% இருக்கிறது. ஆக 0.5% குறைந்துவிட்டது என்று யாரும் கணக்கெடுக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால், ஒரு பல்கலைக்கழகத்துடைய மாணவர் சேர்க்கையுடைய எண்ணிக்கை எம்ஹெச்ஆர்டி ரிப்போர்ட் வழங்குவதற்கு முன்பாக அவர்கள் கொடுக்கவில்லை.
அந்த மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த 44.8 விட கூடுதலாக இருந்திருக்கும். ஆகவே எம்எச்ஏடியில் இன்றைக்கு 44.3 இருந்தாலும் உயர்கல்வியிலே மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டது என்று யாரும் எண்ண வேண்டாம் என்பதற்காக இதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டினேன். ஆக இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய தருமபுரியிலே முதுநிலை விரிவாக்க மையத்திலே 8 பாடப்பிரிவுகளோடு இன்றைக்கு சிறந்த முறையிலே செயல்பட இருக்கிறது. இதில் 520 மாணவர்கள் மாணவியர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். இதற்காக தனியாக ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மாணவர்கள் புதிதாக வகுப்பறைகள் தொடங்குகின்ற பட்சத்திலே அந்த இடத்தை தேர்வு செய்து அதற்கு உண்டான வகுப்பறைகள், தரமான வகுப்பறைகள், தகுதியான வகுப்பறைகள், வேண்டிய அளவிற்கு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையை இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசானது உருவாக்கி தரும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் கூறப்பட்டு அந்த இடத்தையும் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதை கூடிய விரைவிலே தேர்வு செய்தவுடன் அந்த இடத்தில் கட்டணம் கட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்பாடு செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இந்த முதுநிலை விரிவாக்க மையத்தில் சேர்க்கை பெற்று இங்கே பயில்கின்ற மாணவர் செல்வங்கள் அத்தனை பேருமே எம்பில்டு பிஹெச்டி பொறுத்தவரை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இந்திய அளவிலே தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. அந்த முதலிடத்தில் இருக்கின்ற பட்சத்திலே அதிகப்படியான மாணவியர்கள் தான் இன்றைக்கு அதிகப்படியாக எம்பில்டை படித்திருக்கிறார்கள். அதுவும் இந்திய அளவிலே முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே பெருமையோடு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு பார்க்கின்ற பொழுது அனைத்து மாணவர்களும் படிக்கின்றவர்களுக்கு எளிதாக படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அதே நேரத்தில் அதிக செலவிலும் இல்லாமல் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக மாணாக்கர்கள் அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை குறுகிய காலத்திலே சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்த இன்றைக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்த துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த வகுப்பறைகள் எல்லாம் சீர் செய்து கொடுத்ததற்காக 8 நாட்களிலே செய்து கொடுத்ததற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து இந்த மாணவர்களுடைய சேர்க்கை முழுமையாக இங்கே பெற வேண்டும், அதற்காக முழு ஒத்துழைப்பையும் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை பெருமையாகவும் கருதி இந்த நேரத்திலே அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி கல்வியை முடித்துவிட்டு அதிக அளவு சதவீதத்திலே இன்றைக்கு கல்லூரியில் சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே சென்ற வருடம் 19,000 பேர் பிளஸ் டூ தேர்விலே தேர்வு பெற்ற பின்பாக அதிலே 18,350 பேர், அதாவது ஒரு 650 பேர் மட்டும்தான் கல்லூரியில் சென்று சேரவில்லை. அந்த அளவிற்கு அதிக அளவிலே இன்றைக்கு பிளஸ் டூ கல்வியை முடித்தவர்கள் அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு சென்று சேர்ந்திருக்கின்றார்கள், பாலிடெக்னிக்கு சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஆக இந்த வருடம் 2016-17 இதிலே தேர்ச்சி பெற்ற அனைவரையுமே நீங்கள் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு கனிவான வேண்டுகோளை வைத்து அவர்கள் பள்ளியிலே படித்து முடித்த பிளஸ் டூவிலே தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுமே அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மிக அதிக அளவிலே தருமபுரி மாவட்டத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் மேலும் சிறப்பாக அது அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு அதை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு முத்தாய்ப்பாக இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறையுடைய பள்ளி வளாகத்திலே இன்றைக்கு ஒரு கல்லூரி மட்டுமல்ல இப்போ ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதுநிலை விரிவாக்க மையம் என்று சொல்லும் பொழுது இங்கேயே வந்து ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு, அதுவும் நம்முடைய தருமபுரியினுடைய டவுனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இந்த வளாகத்தில் அமையப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு நாங்கள் இந்நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா மிக குறுகிய காலகட்டத்திலே நம்முடைய மதிப்புமிகு வைஸ் சான்சலர் அவர்கள் சொன்னது போல வெரி ஷார்ட் டைமில் இந்த இடத்தவங்களுக்கு எங்களுக்கு தேர்வு செய்து இந்தந்த பணிகள்லாம் இங்கே செய்ய எழுதி முடிக்கணும்ன்ட்டு எல்லா பணிகளையும் முடிக்கிவிட்டு மிக குறுகிய காலத்தில் இந்த அமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் சிறப்பு பக்கத்திலே நம்முடைய சென்ட்ரல் லைப்ரரி இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்லாம் உடனே அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அதைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய சிட்டிகரில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இணையதளம் வாயிலாக பயிலக்கூடிய அமைப்பும் வரவிருக்கின்றது. அதையும் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அங்கு தேவைப்படக்கூடிய அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர் எல்லாருமே அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு மிக சிறப்பாக அந்த ஏற்பாடுகள்லாம் செய்ததன் காரணமாக நிச்சயமாக தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவு பிஹெச்டி பயிலக்கூடிய அந்த எண்ணிக்கையும் உயர இருக்கின்றது. ஒருபுறம் பள்ளிக்கல்வியிலிருந்து கல்லூரி கல்விக்கான அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மிக அதிக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அதில் மேல் படிப்பான பிஹெச்டி போன்ற படிப்புகளை படிப்பதற்கும் இன்றைக்கு அந்த ஒரு என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஆக இனிய நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய இந்த வளாகத்தை உடனடியாக கொடுத்து நம்முடைய மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வியாளருக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி
புதிதாக இந்த மையத்தை வழிநடத்தக்கூடிய நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு கூட்டுறவுத்துறையினுடைய பல்வேறு அமைப்புகளிலிருந்து பல்வேறு மக்கள் பிரதிநிதி நேரத்தில் நன்றி பாராட்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிருக்கின்ற டைரக்டர் அவர்களை தருமபுரி மாவட்டத்தில் எங்கெங்கே இடம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் தேடி பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் நாங்களும் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருந்தோம். அமைச்சர்களிடம் சென்று நாங்கள் அரசு கல்லூரி இருக்க முடியவில்லை, வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் ஒரு மின்னல் மாதிரி ஜஸ்ட் வித்தின் அ ஃப்ளா, அதாவது ஒரு செகண்டில் வந்து நீங்கள் நாளைக்கு அங்கே வந்துடுங்க, அதியமான் ஸ்கூல் ஒன்று இருக்குது அங்கே பார்த்துருவன்ட்டு அவரே நேரடியாக இங்கே வந்து அனைத்து அதிகாரிகளையும் இங்கே அழைத்து, குறிப்பாக இ அவர்கள் கட்டிடத்துறை அவர்களை அழைத்து வந்து இதெல்லாம் சைட் இன்ஸ்பெக்ஷன் உடனே பார்த்து இந்த 10 நாளில் இதை என்னை காண்பது கனவா நனவா என்று சொல்கின்ற அளவுக்கு இதை மாற்றி காமித்து இங்கு இந்த நிகழ்விற்கு அவருக்கு வருகின்ற 14ஆம் தேதி சட்டமன்றம் கொடுக்கின்றது, 15ஆம் தேதியே மானிய கோரிக்கை வருகின்றது வருகின்றது. இருப்பினும் அனைத்து அளவுகளையும் ஒத்திவைத்துவிட்டு இந்த நிகழ்வுக்காகவே இங்கு வந்திருந்து அவருடைய திருக்கரங்களால் இந்த கட்டிடங்களை திறந்து வைத்து பெரியார் பல்கழகத்தையும் இந்த முதுநிலை விரிவாக்க மையத்தையும் சிறப்பு செய்த அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நெஞ்சார்ந்த வாழ்த்து, என்னுடைய நன்றிகளை அவருடைய பொற்பாதங்களை சமர்ப்பிக்கின்றேன். இது மட்டுமல்லாது இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு என்னென்ன வசதி வேண்டும், அதாவது லேடிஸ் டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட் முதற்கொண்டு அனைத்தும் வந்து சைட்டில் பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து 560 மாணவர்கள் படிக்கிறாங்க. எந்தெந்த வகுப்பறைகள் எங்கெங்கே செய்யணும், 2 கோர்ஸ் வந்து இந்த வருஷம் நடத்த முடியுமா முடியாத என்ற சூழல் இருந்த பொழுது அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்று இந்த 2 வகுப்பறைகளையும் வந்து பாடங்களை திறப்பதற்கும் சரி, அதற்கு ஆசிரியை அமர்த்துவதற்கும் சரி சிறப்பு அனுமதி கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விரிவாக்க மையம் விரிவாக்க மையத்தோடு நின்று விடாமல் சொந்த இடத்துக்கும் சரி வருங்காலத்தில் மாபெரும் ஒரு கல்விக்கூடமாக திகழ்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலத்தின் அருமை கருதி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்புடன்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு மிக விரைவில் நிலையான இடத்தை தேர்வு செய்து கட்டிடங்கள் கொடுத்து எங்களது மையத்தை ஒரு பெரிய கல்விக்கூடமாக உயர்த்த அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற விழாவில் வெடிவெள்ளி நாயகரால் சிறப்பு உரையாற்றிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை புரிந்தார் சொல்கிறோம். எங்களது